மனோகரன், வழக்கறிஞர், முருகன் இட்லி கடை அதிபர் மனோகரன் அண்ணன் பேச அழைக்கிறேன். இந்த எழுச்சிமிகு பிறந்தநாள் விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற அருமை தம்பி சசி அவர்களே, இந்த விழாவினுடைய நாயகன், சுயநலமற்ற தலைவர், சுயமரியாதையின் சின்னம், அஞ்சா நெஞ்சன், ஈடு இணையற்ற தலைவர் டாக்டர் சுவாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீராக நடத்துவதற்கு வழிகாட்டி சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை அன்னை விராத் இந்துஸ்தான் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அன்னை சந்திரலேகா அவர்களே, விராத் இந்துஸ்தான் சங்கத்தினுடைய அகில இந்திய செயலாளர் அருமை சகோதரர் டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அரவிந்த் சதுர்வேதி அவர்களே, மற்றும் இங்கே மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய பல்வேறு சமுதாய தலைவர்களே, இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் அனைவர் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று வணங்கி என்னுடைய உரையை துவக்குகிறேன். டாக்டர் சுவாமி ஒரு அதிசயம். உலகத்தில் பல அதிசயங்கள் இருக்கிறது, அதில் 7 அதிசயங்களை தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதில் நம்ம நாட்டில் ஒன்று தாஜ்மஹால், ஒன்று சீனாவில் பெரும் சுவர். இதுபோல் என்னை பொறுத்த அளவில் நான் நினைக்கிறேன், 8வது அதிசயமாக டாக்டர் சுவாமி அவர்களை நாம் சொல்லலாம். எதிர்காலம் சொல்லும், இது மிகையல்ல. ஏனென்று சொன்னால் அதற்கான புள்ளி விவரங்களை நான் இப்பொழுது உங்கள் முன்னே கொடுக்க விரும்புகின்றேன். எவ்வளவு பெரிய அரசாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு ஆற்றல் உடைய ஆட்சியாளராக வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பலம் உள்ள ஒரு ஆட்சியாக கூட இருக்கலாம், ஆனால் அவர்களையெல்லாம் அவர்கள் செய்கின்ற தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அறிவும் ஆற்றலும் தைரியமும் உடைய ஒரே தலைவர் டாக்டர் சுவாமி அவர்கள் என்று சொன்னால் அது உண்மை. அவர் ஒரு ராஜகுரு. பொதுவாக நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன், என்கிட்ட பல பேர் வேலை செய்கிறாங்க, நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், அந்த தொழிலில் சில தீர்மானங்களை நான் எடுக்கிறேன், ஏன்னா அவருடைய முதலாளி எதேச்சியாக எடுக்கிறேன், இதை கூட வேலை பார்க்குறாங்க, நான் ஒரு தவறு பண்ணிடுறேன், யாருமே தவறு பண்ணலாம், ஆனால் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க, சொல்கிறது இல்லை, ஏன்னா சொன்னால் தப்பாக நினைப்பாரோ என்னவோ. ஆனால் ஒரு ஆட்சியாளரை, ஒரு பலம் உள்ள ஏகாதிபத்திய ஒரு வல்லமை உள்ள ஆட்சியாளரை சுட்டிக்காட்டி அவர் செய்கின்ற குறையை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் சாதாரணம் இல்லை. இன்றைக்கி ஒரு கவுன்சிலரை எழுதிட்டு நீங்கள் உங்கள் வார்டில் வாழ முடியுமா? அனுமதியா? ஒரு கவுன்சிலரை எழுதிட்டு வாழ முடியுமா? முடியாது. அதை அத்தகைய ஒரு மிக சிறந்த தலைவர், ஆற்றல் உள்ளவர், அறிவு, தைரியம். இது அடுத்த படிப்பு. இன்றைக்கு படிப்பில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம். அரசியலில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் டாக்டர் சுவாமி அவர்கள் படிப்பினுடைய எல்லையை கண்டவர், பெரிய படிப்பாளி, அறிவாளி, படிப்பினோட உச்சத்தை தொட்டவர். அதே சமயத்தில் அரசியலிலே ஒரு அரசியல் ஞானி, சாணக்கியன். ஆனால் அவருடைய படிப்பையும் அரசியலையும் தன்னுடைய சுயநலத்திற்காக இல்லாமல் இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒரு அதிசய மனிதர். புராணத்தில் பல முனிவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்தந்த காலகட்டங்களில். தூர்வாசர் என்பவர், தூர்வாச முனிவர் என்பவர் மிக கோபக்காரர், அநியாயங்கள் எங்கே நடந்தாலும் தைரியமாக எடுத்துச் சொல்லக்கூடியவர். இன்றைக்கு அத்தகைய ஒரு முனிவர், நவீன கால துர்வாசர், நமது டாக்டர் சுப்பிரமணிய சுவாமிகள்
அவர்களுடைய அந்த தைரியம். அஞ்சான் அஞ்சன் அஞ்சான் அஞ்சன் நம்மளாம் சொல்கிறோம், இது அஞ்சான் அஞ்சன், இது ஒரு அதிசயம். இவர் இவ்வளவு தைரியமாக குறைகளை சுட்டிக்காட்டி தவறு செய்பவர்கள் மீது வழக்கு தொடுத்து அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு ஆற்றல் மிகு தலைவராக இருக்கின்றார் என்றால் அவருக்கு எவ்வளவு மிரட்டல் வந்திருக்கணும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கணும், எவ்வளவு சவால்களை சந்திருக்க வேண்டும். சுவாமி ஒரு அதிசயம். இன்றைக்கு நான் உண்டு, என் வேலை உண்டு, என்னோடய குடும்பம் உண்டு, அதை பார்ப்போம். நம்ம பிள்ளைங்களை கூட நம்ம சொல்கிறோம், அப்பா தான் உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டு, இப்படி இரு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் தனது நாடு, நாட்டு மக்கள், தேசியம் என்பதிலே அவர் துளி கூட விலகுவதே இல்லை. அவருடைய பாதை தேசியமும் தெய்வீகம் எனது இரு கண்கள் என்று சொன்ன பசும்பொன் தேவருடைய பாதையிலே அவர் சொன்னு கொண்டிருப்பதனால் அவர் நவீன தேவர். எங்கள்கிட்ட முன்னாடி ஆனமலை அம்பலம்னு சொல்லி ஒருத்தர் எங்களுடைய கட்சியில் இருந்தார். அவர் தேவர் பசும்பொன் தேவரோடு பணியாற்றியவர், கூடவே இருந்து உதவி செய்தவர். அவர் வந்து எங்கள் சுவாமிக்கு ஒரு பட்டம் கொடுத்தார், இவர் சுப்பிரமணிய சுவாமி தேவர் என்று எல்லா மேடைகளும் சொல்கிறார். இன்றைக்கு அவர் நம்மோடு இல்லை, ஆனாலும் அத்தகைய ஒரு அதிசயம் நமது சுவாமி அவர்கள். எத்தனையோ பதவி, எத்தனையோ பொறுப்புகள் இருந்துட்டார், ஆனால் அதே பொறுப்புகள் வேண்டும் என்பதற்காக தலை வணங்கியது கிடையாது, வளைந்து கொடுத்தது கிடையாது. அத்தகைய குறிக்கோள், தர்மம் ஒன்றே தன்னது குறிக்கோள். இத்தகைய சவால்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கின்றார் என்று சொன்னால், அவர் தர்மத்தை உரைகளாக வைத்து தர்மத்தினுடைய சிந்தனையிலே தர்மத்தோடு ஒன்றி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர் இன்றைக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய ஒப்பற்ற ஒரு தலைவராக விளங்குகின்றார். இவரை உலகத்தினுடைய எட்டாவது அதிசயம் என்று சொல்வதிலே எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது, இது மிகை ஆகாது என்று கூறி அன்னை மீனாட்சியின் அருளிலே இன்னும் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து இந்த தேசத்திற்கும் பாரத மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று வேண்டி அவரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.